வணக்கம். சென்னை நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. March 8 திங்கக்கிழமை நான் சென்னையில் இருப்பேன். இந்த புக் ஃபேரில் புக்ஸ் வாங்க, ப்ளஸ் அந்த 3 நாவல்களின் தொகுப்பு இருக்குது, அதை ஏதாவது ஒரு ஸ்டாலில் வைக்க அதுக்காக வரேன். இதில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முதல்ல வந்து 4 புத்தகங்கள் ஒரு செட்டாக போட்டோம். அதில் வந்து சிலது உதிரியாக நின்று போச்சு. அந்த உதிரியாக நின்னதெல்லாம் வந்து நாம் விற்கிறது கிடையாது. என்னை புத்தக சந்தையில் சந்தித்தால் அந்த நூல்கள், அதாவது இப்போ ஜோதிடம் 360 வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, மற்ற 3 நூல்கள் இருக்குது, பணம் பணம் பணம், ஜோதிடமும் தாம்பத்தியமும், ஆண் பெண் வித்தியாசங்கள், இந்த 3 நூல்களில் ஏதாவது ஒரு நூல், சாய்ஸ் இஸ் மைன் நாட் யுவர்ஸ், இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு லாபம். அடுத்தது இப்போ வந்து இந்த 360 பக்க நூல், 6-60 வரை, அது 360 ரூபாய்க்கு விற்ற புஸ்தகம். அதை இந்த கொரோனா முடக்கத்தின் காரணமாக அதிரடி சலுகை, அதாவது 50% தள்ளுபடி அப்படின்னு 150 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நூலையும் வாங்கி கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வந்து இந்த கதை, காவியம், இலக்கியம் இதில் ஆர்வமுள்ளவராக இருந்தால் அந்த 3 நாவல்களை ஒரே புஸ்தகமாக போட்டிருக்கோம். எம்ஓய், மதனோற்சவம், ஒத்த தோட்டை, இது 3லேயுமே வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னடான்னா, ஆண்கள் பெண்களை புரிந்து கொள்ளவும், பெண்கள் ஆண்களை புரிந்து கொள்ளவும் நிறைய சமாச்சாரம்லாம் உள்ளே வச்சுருக்கோம். அதனுடைய விலையும் 150 ரூபா தான், 300 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு பக்கம். அடுத்தது தேச சேவைன்னு ஒன்று இருக்கு இல்லை, வேறு தேர்தல் சமயம், அதனால் இந்த கேடு கெட்ட மத்திய மாநில அரசுகளுக்கு மக்களை வந்து பிழிஞ்சி ஜூஸ் எடுக்காமல் காற்றுலேருந்தே வர வைக்கலாயா, நான் சொல்கிறது ரெவென்யூ, மக்களை போட்டு டார்ச்சர் பண்ண தேவையில்லை, பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டுறது, அதே போல் இந்த சமையல் கேஸ் அதை ஏற்றி விட்டுறது, ஜிஎஸ்டி போட்டு அவன் இடுப்பை முறிக்கிறது. இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, என்னது, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். நம்ம நண்பர் வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக ஒரு பாவம், இந்த போர்டெல்லாம் எழுதுறவர், அவர்கையும் பொலி போட்டானுங்க. இன்னும் நம்ம இந்த ஜோசியருங்க வரைக்கும் வரலையா என்ன தெரியல, போட்டுருவானுங்க சீக்கிரம். இந்த மாதிரி பிச்சைக்கார வேலைலாம் பண்ணாமல் ஜனங்களுக்கும் தொல்லை கொடுக்காம நிர்வாக செலவை பாதியாக குறைக்கலாம், மக்களுக்கு தொல்லை கொடுக்காம அரசு வருவாயை கூட்டலாம். எப்படி? அதுக்குண்டான ஸ்கெட்ச் தான் வந்து என் தேசம் என் கனவு. அதை வந்து ஒரு மலிவு பதிப்பாக, அதாவது மல்டி கலர் ரேப்பரெல்லாம் இருக்காது, மொத பக்கமே ரேப்பர், கடைசி பக்கம் எம்டியாக இருக்கும், அதை அச்சு நூலாக 1000 பிரதிகள், சொந்த செலவு 8000 ரூபா போட்டு வச்சுருக்கேன். அதை கொண்டு வரேன். முதலில் சந்திக்கும் 100 நபர்களுக்கு அந்த என் தேசம் என் கனவு இலவசம். இது எதுக்கு உங்களுக்கு தரேன்னா, இந்த மதியற்ற புத்தி இல்லாத இந்த மாநில மத்திய அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய, அது பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், என்ன வெங்காயமாக இருக்கட்டும், இவனுங்க பண்ணுற வேலைக்கும் மூளைக்கும் சம்மந்தமே கிடையாது. முட்டாக்குவைங்க, நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.
இது எதையுமே பண்ணாமல் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் இருக்குது. நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசும்போது குறிப்பிடலாம், உங்கள் முகநூல் ட்விட்டர் பதிவுகளில் குறிப்பிடலாம், அது அப்படியே பரவணும். ஒரு எண்ணம் என்பது செயலாகணும்னா ரெண்டு பேர் நினைக்கணும் இது நடக்கணும்னு, நினச்சா நடந்துடும். அதனால தான் வந்து அந்த என் தேசம் என் கனவு 48 பக்க அச்சு நூல் 100 நபர்களுக்கு இலவசமாக கொடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். என்ன புக் ஃபேரில் சந்திப்போமா? மார்ச் 8 திங்கக்கிழமை, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.